நீங்க எப்பவாச்சும் முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்திருக்கா? இல்ல அப்படி வேற யாராச்சும் பண்ணி பாத்திருக்கீங்களா? முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சு பல முட்டாள்கள் இறந்தே போயிருக்காங்க. அவங்கள டார்வின் அவார்டு வின்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டார்வின் அவார்டை வின் பண்ணி இறந்து போன பல முட்டாள்கள் செஞ்ச முட்டாள்தனமான வேலைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் படா பூம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேட்குறேன். உங்கள் வீட்டு நிலத்தில் ஒரு பழைய நாட்டு வெடிகுண்டை கண்டுபிடிக்கிறீங்க, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த நாட்டு வெடியை பற்றி சொல்லுவேன். ஆப்ஷன் பி, அந்த நாட்டு வெடி எடுத்து ஒரு பொட்டியில் போட்டு குழி தோண்டி புதைச்சிருவேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், நல்லா யோசிங்க. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டா? ஏன்னா நல்ல மைண்ட் செட்டில் இருக்க யாரும் அந்த வெடியை எடுத்து புதைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, 2004 இத்தாலி கியூவனால் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காரு. அவரோட திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கைவிடப்பட்ட குடிசையிலிருந்து பழைய நாட்டு வெடிகுண்டுகள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே நாட்டு வெடிகுண்டுகள் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அதை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லாமல், இதனால தக்காளி நான் பக்கத்த குண்டா, நானே இதை பார்த்துக்கிறேன்னு தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த நாட்டு வெடி ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்ததால் அதுலேருந்து நைட்ரோக்ளிசரின் ஒழுங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது எந்த அளவுக்கு டேஞ்சரானதுன்னு தெரியாமல் அவர் அதை மண்ணுக்குள்ளே புதைக்கலாம்னு குழியை தோண்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. 30 ஆழத்துக்கு குழியை தோண்டினதுக்கப்புறம் பாதுகாப்பாக அந்த வெடிகுண்டை குழிக்குள்ளே வச்சுட்டு குழியை மூட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த குழியை ஃபுல்லாக மூடினதுக்கு அதை சமப்படுத்த மண்ணை தட்டியிருக்காரு. அவர் தட்டின தட்டில் அதிக அழுத்தம் உண்டாகி அந்த வெடி ஏற்றுக்கேர் பண்ணி விட்டுறாரு. அதனால அது பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்கு. நம்மால் அதில் தெரிச்சுக்கிட்டு போய் விழுந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட போலீஸ் அங்கே வந்து இவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவர் நடந்த கதையை சொல்லி முடிக்கும் போது செத்தே போயிட்டாரா. அவாட குர்ரா டார்வின், அவாட குர்ரா. இருட்டுக்குள் திருட்டு. திருட்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது இருட்டு தான். நைட் நேரத்தில் அதிக திருட்டுகளும் நடக்குது. அதில் சில திருட்டுகள் காமெடியாகவும் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் ரெண்டு முட்டா பசங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நைட் கேரவேனில் தூங்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு திருடங்க டார்கெட் பண்ணி அந்த கேரவேனுக்குள்ளே போகிறாங்க. அந்த வண்டிக்குள்ளே இருந்தவருக்கு அது தெரியலை. உள்ள பயங்கர இருட்டாக இருந்திருக்கு. அந்த இருட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவரை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் அதிலிருந்து தப்பிக்க லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அங்கே திருட வந்த ரெண்டு பேரும் இருட்டில் இவருன்னு நினச்சி அவங்களையே மாறி மாறி கத்தியால் குத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. நல்ல வேலையா அவருக்கு எதுவும் ஆகலையா? அதுல ஒருத்தன் மட்டும் தான் உசுரோட இருந்திருக்கான், இன்னொருத்தன் ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே இறந்துட்டானா? ஒருவேளை இதுதான் தன்வினை தன்னை சுடும்னு சொல்றதோ? ஃபாஸ்ட் ஃபுட் ஃபேக். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு தெரியுமா? அதனால ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓனர்ஸ் அதிகம் சம்பாதிச்சாலும் அங்க வேலை செய்யறவங்க அதிகமா சம்பாதிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செஞ்ச ரெண்டு மேனேஜர்ஸ் அவங்க சம்பளத்தை விட அதிக பணம் சம்பாதிக்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. 2000 இந்தியானாபோலிஸில் இருக்க பர்கர் கிங் கடையோட ரெண்டு மேனேஜர்ஸ் அவங்க வேலை செய்கிற கடையவே கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாங்க. டே டைம் மேனேஜர் அவங்க ஷிஃப்ட் முடியும் போது கடையிலேருந்து $4,000 பணத்தை எடுத்துக்கிட்டு நைட் டைம் மேனேஜரை ஃப்ரீசருக்குள்ளே கட்டி போட்டுருணுமா? அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் இருக்க குப்பையையும் கொளுத்தி விட்டுருணுமா? அப்போ நெருப்புனால ஃபயர் எல்லாம் அடிச்சதும் அங்கே ஃபயர்மேன் வருவாங்களாம். அப்போ உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே இருக்க நைட் மேனேஜர் இங்கே ஒரு திருடம் வந்து தன்னை கட்டி போட்டு பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு கடையை பற்ற வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம்னு அவங்க மேலே சந்தேகமே வராத மாதிரி பிளான் போடுறாங்க. இந்த பிளானை டே மேனேஜர் கரெக்டாக பண்ணிடுறாங்க. பிளான் போட்ட மாதிரியே பணத்தை எடுத்துக்கிட்டு நைட் மேனேஜரை கட்டி போட்டு டஸ்ட்பினை கொளுத்தி விட்டு ஓடிடுறாங்க. ஆனால் அடிக்கும்னு நினச்ச ஃபயர் எல்லாம் அடிக்கவே இல்லை, அதுவும் காலையில் வரைக்கும். காலையில் கடையில் வேலை செய்கிறவங்க கடையை திறக்கும் போது உள்ளே காத்தடிச்சதும் ஆல்ரெடி பற்ற வச்ச நெருப்பு கடை ஃபுல்லாக பற்றிக்குது. அவங்களும் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நெருப்பு அணைச்சிட்டு ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள நைட் மேனேஜர் நைட் ஃபுல்லாக உள்ளே இருந்ததால் உறைஞ்சு போய் கிடக்குறாங்க. அவங்க அதனால இறந்தே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களோட கையில் கட்டியிருக்க கட்டு அவங்களே அவுத்து வெளியே வர அளவுக்கு லூஸாக தான் இருக்குன்னு. அது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதனால டே மேனேஜரை விசாரிக்கும் போது அவங்களோட பேக்குள்ளே கடையில் திருட்டு போன அதே பணம் இருந்திருக்கு. கடைசியில் அவங்கள பிடிச்சி உள்ளேயும் போட்டுடுறாங்க. இவங்க போட்ட பிளான் பக்காவாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டாங்களே. கரண்ட் கன். உங்ககிட்ட லீகலா ஒரு கன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? உடனே ஓடி போய் கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அந்த ட்ரைனிங்ல கன்னை ஏதாவது பொருள் மேல வச்சுதான் எய்ம் பண்ணுவோம். அதாவது பேப்பர் டார்கெட், ஸ்டீல் பிளேட், பலூன், கரண்ட் கம்பி. ஹே வெயிட், கரண்ட் கம்பியா? இதை யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்களேன்னு நாம நினைக்கலாம். ஆனா பென்சில்வேனியாவை சேர்ந்த ஒருத்தர் 2002 இதை பண்ணிருக்காரு. அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வயல்வெளி பக்கத்தில் கன் ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதை டார்கெட்டாக வச்சுருக்காங்கன்னா, கரண்ட் கம்பியில் வர எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டரை எய்ம் பண்ணி சுட்டுருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களோட எய்ம் நல்லா ஷார்ப்பாக இருந்திருக்கு, கரெக்டாக ஒன்றுன்னா சுட்டுட்டே இருந்திருக்காங்க. கெட்ட விஷயம் என்னென்னா, கரண்ட் ஒயரில் இருந்த லாஸ்ட் இன்சுலேட்டரை சுட்டதும் அந்த கம்பி அறுந்து விழுந்துருது. அதை பார்த்தா நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டுருது. அந்த கரண்ட் கம்பியிலிருந்து வந்த தீப்பொறியால் பக்கத்தில் இருந்த வயலும் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தவர் பயந்து போய் வெறும் கையால் அந்த கரண்ட் கம்பி எடுத்துடுறாரு. அடங்கொன்னியா, அதை கையில் எடுத்ததும் ஆயிரக்கணக்கான வோல்டேஜ் அவரோட பாடியை பதம் பார்த்துருது. அந்த கரண்ட் அடித்ததில் அவரோட ஆன்மாவே போயிட்டாயிருச்சு. அப்போலேருந்து இவரும் ஒரு டார்வின் அவார்டு வின்னராக ஆகிட்டாரு.
நீங்க யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக முட்டாள்தனமான வேலைகள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அதாவது எக்ஸ்பென்சிவான கிஃப்ட், இல்லைனா ரத்தத்துல கேவலமான கவிதை எழுதுறது, அதுவும் இல்லைனா கொடூரமான பாட்டு பாடுறதுன்னு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ரெண்டு அவார்ட் வின்னர்ஸ் பண்ணதை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. 2004 ரெண்டு தைவானிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாள் ஈவினிங் மீட் பண்றாங்க, லைட்டா சரக்கும் போட்டுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றதா சொல்லிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புள்ள என்ன முடிவு பண்றாங்க. அது என்ன போட்டியா இருக்கும்? ஒருவேளை ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் இருக்குமோ? அதான் இல்ல, இது ஒரு ஆண்மகனுக்கே உண்டான போட்டின்னு நேருக்கு நேர் மோதணும்னு சொல்லி ஜோஸ்னு சொல்ற குதிரை மேல உட்காந்து போடுற சண்டையை வைக்கிறாங்க. பட் இங்க குதிரைக்கு பதிலாக ஸ்கூட்டர்ஸை யூஸ் பண்றாங்க. இதோட ரூல்ஸ் என்னன்னா, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ஃபுல் ஸ்பீட்ல வரணும். அப்படி வரும்போது யார் ஃபர்ஸ்ட் பயந்து வளர்கிறாங்களோ அவங்க தோத்ததா அர்த்தம், ஜெயிச்சவங்களுக்கு அந்த புள்ள. அதுவும் ஹெல்மெட் போடவும் இல்ல, எந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணல. அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரெண்டு பயவுளையும் மோதிக்கிறானுங்க. ஒருத்தன் விலகி இருந்தாலும் ரெண்டு பேரும் பொழைச்சிருப்பானுங்க. செத்து போயிட்டானுங்க. அதுக்கு பதிலாக அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருந்திருந்தா அந்த பொண்ணே ரெண்டு பேரையும் முடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கோம். இப்படி பொண்ணுக்காக முட்டிக்கிட்டு சாவணும்னு அவசியம் வந்திருக்காது. பட்ல பட்டாசு. நம்ம பட்டாசு வெடிக்கும்போது பல விதமான செலவுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கையில் வச்சு வெடிக்கிறதே டேஞ்சரஸான இடங்களில் வெடிக்கக்கூடாது, முக்கியமாக மற்றவங்க மேலே பட்டாசு போட்டு வெடிக்கக்கூடாது. இதையெல்லாம் யாரும் பண்ண போகிறதில்ல தான், ஆனால் இந்த மாதிரியும் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அதை உங்கள் பட்டெக்ஸில் வச்சு வெடிச்சிடாதீங்க. 2006 சண்டர்லாண்டு யூகேல இது நடந்திருக்கு. நம்ம அவார்ட் வின்னர் பட்டாசு வெடிக்க போகிறோன்னு சொல்லி அவரோட ஸ்டைலில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தரையில் குப்புறப்படுத்து அவரோட பட்டெக்ஸில் ஒரு ராக்கெட் எடுத்து சொருவிட்டாராம். அவரோட எண்ணம் என்னன்னா, அதை பற்ற வச்சதும் அது மேலே போய் வானத்தில் வெடிக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அது வெடித்ததோ அவரோட மானத்தில் அந்த அறிவழி ராக்கெட்டை தலைகில திருப்பி வச்சு பற்றி விட்டாராம். அது வானத்தில் வெடிக்காமல் அவரோட பட்டெக்ஸ்லேயே வெடிச்சிருக்கு. அதனால அவரோட முக்கிய உறுப்பு டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பிளானிங்கும் ஆகி போச்சான். பட்டாசு வெடிக்க வேற இடமே இல்லையடா. சாவுக்கான சாவி. உங்கள் வீட்டு சாவியை தொலைக்கிறத விட மோசமான சம்பவம் ஏதாவது இருக்கா என்ன? போச்சுடா, இன்னைக்கு வீட்டில் உதைக்க போகிறாங்க. பட் உங்களுக்கு லக் இருந்தால் கதவை திறக்க சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கதவை திறக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாத சில பேர் ஏதாவது ஓட்ட கிடச்சா உள்ளே போயிடலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது டார்வின் அவார்டு வாங்க வச்சிடும். 2004 வூல்ஃபர்க்ல ஒரு ஜென்டில்மேன் நல்லா சரக்க போட்டு நைட் லேட்டா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப அவரோட வீட்டு சாவியை தேடுறாரு, ஆனா சாவி கிடைக்கல. அது போனா போகுது, நான் கிச்சன் விண்டோவிலேயே உள்ள போறேன் பாரு அப்படின்னு சொல்லி கிச்சன் ஜன்னல் கிட்ட போறாரு. அங்க பார்த்தா ஜன்னல் ஓட்ட சின்னதா இருக்கு. அது வழியே தலையை விட்டு பாதி பாடி உள்ள போகிறது. ஆனா அதுக்கு மேல உள்ள போக முடியாம மாட்டிக்கிறாரு. அவரோட ரெண்டு காலும் வெளியே நின்றுட்டு இருக்கு. போதையில இருந்ததால அவரால் உள்ளயும் போக முடியாம வெளியும் போக முடியாம மாட்டிக்கிறாரு. அவரு உள்ள போக கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவருக்கே தெரியாம டேப் வாட்டரை திறந்து விட்டுறாரு. ஜிங்க் ஃபுல்லா தண்ணி அல நிரம்பிடுது. ரெண்டும் கேட்டானா மாட்டி ரொம்ப நேரமா போராடுனதுல ரொம்ப டயர்டாகி அப்படியே தூங்கிடுறாரு. அவரோட தலை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ளேயும் மூழ்கிருது. அவரும் போதையில இருந்ததால எந்திரிக்கவே இல்லை, அதுவும் பர்மனண்டா. அடுத்த நாள் அவர் அப்படி கிடக்கிறத பார்த்து போலீஸ் வந்து பாக்குறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் அவரை டார்வின் அவார்டு வின்னராக வச்சிருக்கு. அவரோட பாடியை மீட்கும் போது பேண்ட் பாக்கெட்ல அவரோட வீட்டு சாவி இருக்கிறத பாக்குறாங்க. போதையில ஒழுங்கா தேடாம இப்படி டார்வின் அவார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. சைக்கிள் ரைடு. நீங்க சைக்கிள் ஓட்டுறவங்களா இருந்தா இதை கேளுங்க. எல்லா டிரைவர்ஸும் சைக்கிள் ஓட்டுறவங்கள வெறுப்பாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம ஸ்லோவாக போவோம். அதுவும் இல்லாமல் சில பேர் நடு ரோட்டில் சைக்கிளை ஓட்டிட்டு போவாங்க. இன்னும் சில பேர் சிக்னலில் நிற்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. நீங்கள் சைக்கிளில் போகும்போது இப்படி பண்ணால் உங்களுக்கும் இந்த அவார்ட் வின்னர் மாதிரி தான் நடக்கும். 1997 சொரகபேல ஒரு சைக்கிளிஸ்ட் காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது அவரோட வழி சிட்டிக்குள்ளே போய் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம்னு வேற ஒரு வழியை சைக்கிளை விடுறாரு. சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நல்லா பாட்டு கேட்டுட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளைட் அவர் அடித்து தூக்கிடுது. எஸ், அவர் ஷார்ட்கட்னு நினச்சி பாட்டை கேட்டுட்டு ஏர்போர்ட் லேண்டிங் ஏரியாக்குள்ளே வந்துட்டாராம். ஹெட்ஃபோன் போட்டிருந்ததால ஃப்ளைட் வந்து சத்தமும் கேட்காததால தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ ரன்வேல லேண்டான ஃப்ளைட் அவர் மேலே மோதியிருக்கு. இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் சொல்கிறேன், அவர் சேர்த்தே போயிட்டாரு. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னென்னா, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு சைக்கிளோ வண்டியோ ஓட்டாதீங்க. அப்புறம் நீங்களும் டார்வின் அவார்டு வாங்கிடுவீங்க.